மேத்ஸ் எக்ஸாம். அதில் வந்து கட் ஆஃப் மார்க் தான் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டீங்க, எழுதிட்டு ஆன்சர் கீ இன்றைக்கி வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஸோ வெப்சைட்டில், அஃபீஷியல் வெப்பேஜில் உங்களுடைய ஆன்சர் கீ அப்படின்றது நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க அப்படின்றதையுமே உங்களால் செக் பண்ணியிருக்க முடியும். ஸோ நீங்கள் உங்களோட மார்க் எவ்வளோ, அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சரில் எவ்வளோ தவறுகள் இருக்குது அப்படின்றத. ஸோ நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதும் நம்ம தெரிவிக்கலாம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்குற ஆன்சர் அப்படின்றது அதுதான் ஃபைனல் அப்படின்றது கிடையாது. ஸோ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு அவங்க ஏதாவது மாற்று வழிகள் சொல்லுவாங்க, ஏற்பாடு பண்ணுவாங்க. ப்ளஸ் அதுபோக என்ன அப்படின்னா, நிறைய பேர் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வருன்ற கேள்வி தான் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வந்து எக்ஸாம் எழுதுன அடுத்து வந்து அனலைஸ் பண்ணி ஒரு கட் ஆஃப் அப்படின்றது போட்டிருந்தோம். அது வந்து எக்ஸாம் எழுதுனப்போ அனலைஸ் பண்ணது, இது வந்து மார்க் வந்ததுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுறது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்குற கட் ஆஃபில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய வித்தியாசமாக கொடுத்துருக்க மாட்டோம். 150 ப்ளஸ்னு போட்டிருப்போம், இப்போ வந்து 150 to 160 வரைக்கும். ஏன்னா ஒரு 5 மார்க் நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னே வச்சுக்கலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு ஒரு சில விஷயங்கள். அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின் வரும், எனக்கு 180 வரும் அப்படின்றவங்க எல்லாருமே 140, 150 தான். இப்போ ஒரிஜினல் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 140, 150, 1-2 பேருக்கு தான் 160, இந்த மாதிரி தான் போயிருக்கே தவிர, ரொம்ப ரேர்லி 170 ப்ளஸ் வாங்குறதெல்லாம் 1-2 பேர் எங்கேயாவது தான் வாங்கியிருக்காங்க. அதனால் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது அதுக்கு தகுந்த மாதிரி ஆவரேஜாக தான் இருக்கும். அதே போல் கேண்டிடேட்ஸ் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலெல்லாம் இதில் எக்ஸாம் எழுதலை, ரொம்ப ரொம்ப குறைவான நபர்கள் தான் எழுதியிருக்காங்க. அதையும் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட், இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா 150 to 160 இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் வரும். ஸோ ரொம்ப ஹை ரேஞ்சிலேயோ அந்த ரொம்ப ஹையெல்லாம் போகாது. அண்ட் டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 130 to 140 இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது நிர்ணயிப்பாங்க. இப்போது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 150 அந்த ரேஞ்சில் வந்துடும். பிசிஎம்பிசினா 160 ப்ளஸ். ஸோ அதனால தான் நான் 150 to 160 இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மார்க் இருந்தாலே நீங்கள் எல்லாருமே பயப்படாமல் இருக்கலாம். இன்னும் ஒரு சில கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டிஸ்ட்ரிபியூட் விடோ இந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, பிஹெச் கேண்டிடேட் இருப்பாங்களே அவங்க, இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்ற யாராவது ஒரு கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு மார்க் இந்த 150 இருந்துமே, இந்த 130 இருந்துமே குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு இருக்குன்னு இல்லை, கண்டிப்பாகவே குறையும், அது வந்து உண்மைதான். ஸோ கட் ஆஃப் அப்படின்றது, நீங்கள் 150 ப்ளஸ் மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.